இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டிஎஸ் இது 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினில் ஒரு அப்நார்மல் நாய்ஸு தான். இப்போ நான் உங்களுக்கு அந்த நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டிஎஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ் ஓடி இருக்கு. அதேமாதிரி வந்து இந்த வண்டி இப்போ தான் இன்ஜினோட ஒர்க்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் ஒரு நாய்ஸ் வருது. ஆனால் இன்ஜினோட ஸ்டார்டிங்காக எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியில் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. ஆனால் இன்ஜினில் மட்டும் நாய்ஸை பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வண்டி வருது. அதாவது கம்ப்ரஷன் இல்லை, ஒயிட் ஸ்மோக் வருது. அதிகபட்சம் இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக் வருது, கம்ப்ரஷன் இல்லை அப்படின்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டனோட கம்ப்ரஷன் நீங்கள் இல்லாததுனால தான். அதாவது ஒரு பிஸ்டன் பின்னோட புஷ் போயிருந்தால் கூட இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். ஏன்னா என்னோட டவுட்டு பிரிக்காமல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட பின்னு மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இன்ஜின் கிட்ட உங்களுக்கு அந்த நாய்ஸை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஆயில் ஸ்டிக்கில் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை, ரீகம்ப்ரஷன் ஆகல. இப்போ நான் இன்ஜினில் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ஒரு கனெக்டாட பேரிங் சீஸ் ஆயிடுச்சோ இல்லை கிராங்க்ஷாஃப்டோட பேரிங் சீஸ் ஆயிடுச்சுனாலும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மெயின் பேரிங் தான் வந்து உங்களுக்கு மெயின் பேரிங் வந்து சீஸ் ஆகாது, கனெக்டாடோட பேரிங் தான் சீஸ் ஆகும். ஏன்னா மெயின் பேரிங்லேருந்து தான் ஆயில் வந்து கனெக்டாட பேரிங் போகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகுது, கனெக்டாட கேப்பு தான் உங்களுக்கு சீஸ் ஆகும். அந்த மாதிரி ஆயில் சர்க்குலேஷன் இல்லை, ஆயில் இன்ஜின் ட்ரை ஆகி இன்ஜினில் ஆயிலே இல்லைன்னா உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் பேரிங் தான் உங்களுக்கு சீஸ் ஆகும். இதில் பாருங்கள், இதில் ஆயிலோட லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அது இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, ஒரு ஒயிட் ஸ்மோக் வருதுன்னா உங்களுக்கு பிஸ்டன் பின்னுனால தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு என்ஜினை ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு தான் நான் இதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணனா உங்களுக்கு ட்ரை ஷாஃப்ட்டோட ஆக்சில் நெட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ட்ரை ஷாஃப்ட்டோட ஆக்சில் நெட்டை ரிமூவ் பண்ணி இன்ஜினை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். எதுக்கு இந்த வண்டி இன்ஜினை நான் ரிமூவ் பண்ணுறேன், அப்படியே வச்சு பண்ணுறதுக்கு அப்படியே வச்சு நான் பண்ணலாம். ஆனால் இது 2-3 வாட்டி இன்ஜினில் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் என்ன ப்ராப்ளம், இதில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஃபிட்டிங்கா இல்லை ஒரு வாட்டி கரெக்டாக நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுதான் இது பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இன்ஜினில் ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயிலை ரிமூவ் பண்ணுங்கள். இன்ஜினோட ஆயிலை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பரோட பிசுறு வந்துச்சுன்னா அது பிஸ்டன் பின்னோட பிசுறு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மெட்டல் பீஸ் வந்ததுன்னா அது உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் கனெக்டரோட பேரிங்கு. அதை வச்சுக்கிட்டோம் நம்ம சொல்லிடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் பேனை நான் கழட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எட்டிஎஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். எப்போவுமே இது பாருங்கள், இந்த மாதிரி கேம் பொசிஷன் சென்சார்னா இதோட சாக்கெட்டோட நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அதேமாதிரி கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷனும் அந்த சாக்கெட்டோட ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு கண்டினியூட்டி ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் வராது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓரிங் மெயினாக அந்த ஓரிங்கை நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி போடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு லீக் கம்ப்ளைண்ட் கூட வராது, உங்களுக்கு சென்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஈஜியாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் பாடி மாதிரி தான் உங்களுக்கு மோட்டர் வரும். அதுதான் உங்களுக்கு இந்த ஈஜியாரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இன்ஜின் உள்ள கொடுக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வரும். இப்போ இதோட ரெண்டு சாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே நான் சாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். எட்டிஎஸோட இன்ஜினை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா ஆயில் சம்பில் என்ன பிசுறு இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பிசுறு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பரும் உங்களுக்கு மெட்டலும் கலந்த பிசுறாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இது கிராங்க் கேஸை கட்டினா தான் தெரியும். இப்போ நான் கிராங்க் கேஸை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்ஜினை ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். டிஸ்மேண்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ நான் இன்ஜினோட மவுண்டிங் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பம்ப்பு. வேக்கம் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கோட பூஸ்ட்டுக்கு அசிஸ்டன்ட் தான் இது. இப்போ இந்த வேக்கம் பம்புக்கு பார்த்திங்கன்னா மவுண்டிங் 2 போல்டு வருது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் பெல்ட்டோட டென்ஷனர் அசம்பிளையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் இது மூணுமே ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் ஈஜியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஈஜியார் தான் வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வரும், அந்த மோட்டர் ஆப்ரேட்டு ஈஜியார் தான் வரும். அதேமாதிரி ஈஜியார் கூலர் வந்து இதுக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைப்பிலே இருக்கும். இந்த பைப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு கூலண்ட் வந்துட்டு போவோம். இதுதான் ஈஜியார் கூலர். இப்போ நான் இது ரெண்டு டீ ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் பாடியை நான் லூஸ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டோட ஹவுசிங் தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஓசனும் அப்படியே செட்டாக ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்டிங் போல்டு எல்லாமே நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை வெளியே எடுக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வர பேக்கிங் பாருங்கள். இது இன்லெட்டும் அவுட்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கிங் தான் வரும். அதனால் எப்போவுமே இந்த பேக்கிங் கரெக்டாக போடுங்க, இல்லைனா ஆயில் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடில் போயிடும், உங்களுக்கு டர்போக்கு ஆயில் இருக்காது. அதனால் இந்த பேக்கிங் இருந்தால் கூட எடுத்து வைங்க. இந்த பேக்கிங்கில் வந்து எந்த ஒரு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் ரயில் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் இன்ஜெக்டரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி நம்பரை கோடிங் நம்பர் நோட் பண்ணி அந்த இன்ஜெக்டரை நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் நம்பரை நோட் பண்ணல. இதில் இந்த 3U கொடுத்து பாருங்கள், இந்த A3U அதை மட்டும் நான் நோட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் நம்பர் மாறி மாறி வருது, அதனால் நான் அதை மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி கழட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபியூல் பம்போட போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கலில் 3 போல்ட்டு வரும். இப்போ நான் இந்த 3 போல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டுக்கு உங்களுக்கு 4 போல்ட்டு வரும். நான் அந்த ஹவுசிங்கே இப்போ நான் இதே ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஜெக்டர் லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் டோரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கேமோட கியரை உங்களுக்கு லூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதை லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கேம் ஷாஃப்ட்டை நான் வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் டைப் தான் வரும், ஹைட்ராலிக் டைப் இந்த வண்டியில் கிடையாது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கர் அட்ஜஸ்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ராக்கர் வரும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட வால்வுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் அதை உங்களுக்கு இன்ஜின் அசம்பிள் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது காட்டுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கர் எதுவும் உங்களுக்கு உடையில நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டோட மவுண்டிங் போல்டெல்லாம் இப்போ நான் லூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஹெட்டை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். க்ளச் பிளேட் இது நல்லாயிருக்கு, நான் இதே யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளை வீலை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃப்ளை வீலோட சென்ஸு ஒரு டிகர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். எப்போவுமே இந்த வீல் பெண்டாகாமல் பார்த்துங்க. சப்போஸ் இது பெண்ட் ஆயிடுச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அலுமினியமும் தேயும், அதேமாதிரி சென்ஸும் ஆகாது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டவுல் பின் ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதேமாதிரி அடிபட்டுச்சுன்னா கூட இது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா ஃப்ளை வீல் சென்சார் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வரும்போது இதை பல்ல வச்சு தான் அது சென்ஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஹெட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏன்னா ஹெட்டில் உங்களுக்கு கேஸ்கெட்டு போய் பாயிலான கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஹெட்டில் வச்சே நீங்கள் என்ன ஃபால்ட்டு நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மட்டும் பாருங்கள் ஃபயரே ஆகல, மீதி 3 சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிஞ்சு அந்த கார்பன் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஒரு சிலிண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயரே ஆகல, அப்போது 4th சிலிண்டர் தான் ப்ராப்ளம். இப்போ நான் 4th சிலிண்டரோட பிஸ்டனை டாப்பில் எடுத்துன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4th பிஸ்டன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள். 1st பிஸ்டன் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக டாப்பில் இருக்குது. 4th பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயில் சம்பர் ரிமூவ் பண்ணுறேன். அதிகபட்சம் இது கனெக்டர்லாம் பெண்டு இருக்காது. நான் உள்ள கிராங்க்ஷாஃப்டோட பேரிங் எதனா போயிடுச்சா, இல்லை உங்களுக்கு பிஸ்டன் பின்னோட புஷ்ஷு போயிட்டுருக்கா என்னென்னு உங்களுக்கு கழட்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டனை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் கிராங்க் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பம்ப் அசம்பிளி ஃபிட் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்ப் அசம்பிளை ஃபுல்லாக அவுத்துட்டு க்ளீன் பண்ணி போடுவேன். இப்போ நான் உங்களுக்கு 4 பிஸ்டனை ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டிஎஸ் ஜிடியோட இன்ஜினை நான் ஃபுல்லாக டிஸ்மெண்டிங் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆயிலோட லூப்ரிகேட்டிங் இல்லாத கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ நான் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தான். அந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கிராங்க் ஷாஃப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகிடும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிராங்க் பின் வரும், இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஜின் பிளாக்கில் வரும் இந்த கிராங்க் பின்னு. ஆனால் கனெக்ட்ராடு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்ராடோட பின்னுக்கு வந்து உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கே ஆயில் வரலன்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்ராடோட கேப் தான் சீஸ் ஆகும், அதாவது கனெக்ட்ராடோட பிக் எண்டு இந்த கிராங்க் பின் இதுதான் வந்து சீஸ் ஆகும். இது பாருங்கள் இதில் எவ்வளோ சீஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ஃபுல்லாக இந்த பின்னு எவ்வளோ சீஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு எம்ரி ஷீட்டு போட்டு தேய்ச்சியோ இது மாதிரி பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஓடும். திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினோட நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நான் அடுத்த பின்னை காட்டுறேன், இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக கோடு விழுந்திருக்கு. அதேமாதிரி இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டோட உங்களுக்கு அந்த கிராங்க் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட்ராடோட பிக் எண்டில் தான் இருக்கும். இப்போ இந்த கனெக்ட்ராடை பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த கனெக்ட்ராடு பாருங்கள் எவ்வளோ பிக், இந்த கனெக்ட்ராடோட பிக் எண்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் ஓவல் மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா இது உள்ளே வந்து பேரிங்கே இல்லாமல் ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டயாமீட்டர் எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்டு.
இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு பிஸ்டன் மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட்டு தான் வரும். இந்த மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த இடம் இடிச்சு இடிச்சு இது ஓவல் ஆகிடுச்சு. இந்த இடமும் இந்த இடமும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு இந்த கனெக்ட் இடம் போட முடியாது, ஏன்னா இது உள்ளே பேரிங் சுற்றிடும். அதாவது கிராங்க்ஷாஃப்ட் பேரிங் உங்களுக்கு சீஸ் ஆகணும்னா என்னென்னா உங்களுக்கு கனெக்ட் உள்ளே இருக்கிற பேரிங் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிடும். அப்போ ரொட்டேஷன் ஆகும்போது கனெக்டரோட பிக் எண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ் ஆகிடும். அதேமாதிரி மேலே கீழே மூவ்மெண்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே கீழே மூவ்மெண்ட்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவல் இந்த ஷேப்பில் ஆகிடும். இப்போ இது அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஆனால் பிஸ்டன்லாம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு, இடம் நல்லாயிருக்கு. இப்போ உங்களுக்கு கிராங்க் கேஸை காட்டுறேன். அந்த பேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிராங்க் கேஸில் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க்ஷாஃப்டோட பேரிங் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீஸ் ஆகி ஃபுல்லாக இந்த மாவு மாதிரி அரைச்சிருக்கு, எல்லாம் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதனால் ஆயில் பம்புலாம் ப்ராப்ளம் வராது, ஏன்னா ஆயில் பம்ப் இதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அதேமாதிரி ஆயில் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெய்னர் இருக்குது, அந்த ஸ்டெய்னரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது, ஃபில்ட்ரு பண்ணோம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பம்பும் இதனால் டேமேஜ் ஆகும். எப்போவுமே ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வராது. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாவே இந்த மாதிரி ஒரு சீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட்டே வராது. கிராங்க் ஷாஃப்ட் சீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக உங்களுக்கு போயிடும். பிஸ்டனோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 3 mm சைஸு, 5 mm சைஸ் வரைக்கும் உங்களுக்கு பிஸ்டன் டவுனில் இருந்தது. அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் மைனஸாக இருந்தது. ஆனால் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து திருப்பி மெஷின் ஷாப்புக்கு நான் இப்போ இன்ஜின் அனுப்புகிறேன். ஆனால் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து உங்களுக்கு டவுட் தான். இதோட பின்னோட டயாவும் இந்த டயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸாக இருக்குது. இது ரொம்ப மைனஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேரிங்கோட திக்னஸ், இந்த பேரிங்கோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகினே வரும். அதுதான் உங்களுக்கு மெஷின் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. எப்போவுமே இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட சைஸை நீங்கள் கிரைண்டிங் பண்ணுறீங்கன்னா பேரிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 4th சைஸு 5th சைஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த சைஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு 4th சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் எப்போ வேணாலும் உங்களுக்கு கட் ஆகும். இந்த பின்னு வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகும், கேரண்டி கிடையாது. தேர்டு உங்களுக்கு செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு எப்போவுமே கிராங்க் ஷாஃப்ட் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. தேர்டு 4th 5th போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ நான் மெஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். ரொம்ப மைனஸாக இருந்ததுன்னா அவங்க இந்த ஷாஃப்ட்டு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினோட மெஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த இன்ஜினோட கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.